எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாக நாங்கள் இன்றைக்கு அறிய தர்றது என்னென்றால், நாங்கள் கனடியன் தமிழ் காங்கிரஸுக்கு அலுவலகத்துக்கு முன்னால் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த போராட்டத்தை. இது வந்து 13:45 மார்னிங் சைட் அவனியூவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையாக கனடியன் தமிழ் தேசிய பேரவைக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்டதென்றால், இலங்கை அரசாங்கத்துடன் உங்களுக்கு தெரியும் இமாலயா பிரகடனம் என்று சொல்லி ஒன்றை ஆரம்பித்து இலங்கை அரசாங்கத்தோட கைகோத்து இன்றைக்கு பௌத்த விக்ரமாரோட கூட நின்று போய் அதை விட ராஜபக்சாவோட போய் கைகோத்திருக்கிறது. நாங்கள் அடக்கி வாசிக்க வேண்டிய தருணம் இல்லை. இது என்ன அடக்கி வாசிக்கிறது? எங்களோட உரிமைகளை நாங்கள் படிப்படியாக கதைக்கிறதுக்கு ஆர் ஆர் சொல்றது? இதே யாரை சொல்கிறது? அரசாங்கம். நாங்கள் இன்றைக்கு உலக நாட்டின் மத்திய சட்டத்தான் கோருகிறோம். அவை வந்து இதற்கு நடுநிலை வைக்க வேணும். அவைக்கு கீழே தான் இந்த போர்க்குற்றம் என்றதை நிரூபிக்க வேணும். நிரூபிக்க நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையை அணுகணும். போர்க்குற்றத்துக்கு ஒரு முடிவு வந்தால் எங்களுக்கு தமிழகமன்ற ரீதியில் ஒரு முடிவு ஒன்று கட்டாயம் பெறும். போர்க்குற்றத்தை நாங்கள் நிரூபிக்க வேணும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைய வேணும். எல்லா தமிழ் மக்களும் ஒன்றிணைய வேணும். அதுக்கு செவிசாய்க்காத இந்த போர்க்குற்றம் என்றதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த அமைப்புகளை தேவையில்லை. இந்த அமைப்பு இந்த கனடாவில் இருக்க தேவையில்லை. இதை என்னென்னு உருவானது என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுக்காக என்னென்னு பாடுபட்டேன். நான் ஆரம்பத்தில் இதுக்காக இவ்வளோ பாடுபட்டேன் எனக்கு தெரியும். நான் இந்த உண்மையாக கனடிய தமிழ்காங்கிரஸ் உண்மையாக நாங்கள் உண்மையாக உருவாக்கினது எங்கள மக்கள் நாங்கள். அப்போ நாங்கள் வந்து இதுக்கு தட்டி கேட்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இது வந்து உண்மையாக இன்றைக்கு எல்லா மக்களும் அணிந்துடணும். எவ்வளோ மக்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. எல்லோரும் வாங்க ரோட்டுக்கு, எல்லோரும் வந்து ரோட்டில் இறங்குங்கோ, எங்களை உரிமைகளை தட்டி கேளுங்கோ. எனவே நாங்கள் அணிந்துடுவோம். இன்றைக்கு கரிநாள் சுதந்திர நாள் என்ற அரசாங்கம் கொண்டாடுது. இதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது போயிருக்கிறோம். அங்கே பல மக்கள் கூட இருக்கிறோம் சுதந்திர தினத்தை கொண்டாட. அதுக்கு முன்னால் எதிர்ப்பு தெரிவிக்க இருக்குது. வாகன பேரணியாக செல்ல இருக்குது. அனைவரும் வாருங்கோ, அணிந்துடுவோம், ஒன்றிணைவோம், ஒன்றாக சேருவோம். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். கனடிய தமிழ் காங்கிரஸ் இந்த செயல்பாட்டை இதை முட்டாக நாங்கள் எதிர்க்க வேணும். இது ஒட்டுமொத்தமான இந்த தெருவிழா என்று சொல்லி இந்த காசு எடுத்து எல்லாம் என்ன செய்யணும்? தங்களோட சம்பளத்தை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கணும். இது உண்மையாக அனுமதிக்க முடியாது. மக்களின் போராட்டம், மக்களுக்காக செலவழிக்க வேணும், மக்களுக்காக சேவையாற்ற வேணும். தமிழகத்தின் நன்றி, வணக்கம். மாவீரர்களை நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம், சரியா? இத்தனை ஆயிரம் மாவீரர்களை விதைச்சிருக்கிறோம். இத்தனை லட்சம் மக்கள் என்ன, இத்தனை மக்கள் மேலே நாங்கள் ஏறி மிதித்து கொண்டு அப்படி நாங்கள் வாயடக்கிறோன்னா, இந்த சுதந்திர நாட்டில் வந்து நீங்கள் எங்களை வாயடக்க சொல்கிறீங்கண்டா? நீங்களாம் யார்? நாங்கள் 76 ஆண்டுகளாக எங்களுடைய தமிழ் மக்கள் தாய்நாட்டிலே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எத்தனையோ உயிர்களை, 1000 உயிர்களையும் மக்களையும் மாவீரர்களையும் நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். இரத்தமும் சதையுமாக, கண்ணீரும் இரத்தமுமாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை இறுதி யுத்தத்திலே கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் கூறியிருக்கின்றார் 2008 மாவீரர் நாள் உரையிலே, புலம்பெயர்ந்த மக்களிடம் இந்த போராட்டத்தை அறவழியிலே கையளிக்கின்றேன், இளைய சமுதாயம் இதனை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. இந்த சிடிசி அலுவலகத்தின் பொறுப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற, தலைமை வகிக்கின்ற பெண் என்பவர் வெள்ளிக்கிழமை நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறுகின்றார், தங்களுக்கு சாதகமான சில ஊடகங்களை அழைத்து தான் கடந்த ஜூன் மாதம் தாயகத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு சென்றதாகவும், அங்கே சிங்கள தலைமை தங்களை அழைத்து சொன்னார்களாம், கனடா தமிழர்களை அடங்கி போக சொல்லும்படி.
அதனை கேட்டு வந்து பத்திரிகையாளர் மாநாட்டிலே கூறும் பொழுது, நாங்கள் இவ்வளவு மாவீரர்களையும் மக்களையும் துடிக்க துடிக்க நாங்கள் கொடுத்து விட்டு நாங்கள் அடங்கி போக வேண்டும் என்று கூறுவதற்கு இவர்கள் யார்? உடனடியாக இவர்கள் பதவியை விலக வேண்டும். இந்த சிடிசி கட்டமைப்பு திரும்ப ரீஃபார்ம், வேறு தலைமைகளை உருவாக்கி அமைக்க வேண்டும். நாங்கள் சிடிசி என்ற கட்டமைப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதில் இருக்கும் தலைமைகள் மாற்றப்பட வேண்டும், சரியான வழியிலே செல்ல வேண்டும். அதாவது நாங்கள் இன்று எங்களுக்கான நீதியினை, இன அழிப்பினை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் அவர்களுடன் போய் நின்று, இங்கே பாருங்கள், மகிந்த ராயபக்ச குடும்பத்துடன் நின்று படம் எடுத்திருக்கின்றார்கள். எங்கள் மக்களை கொன்றளிச்சவர்களுடன் இமாலய பிரகடனத்தை யாரை கேட்டு அவர்கள் போய் கச்சாத்துட்டார்கள்? உலக தமிழர்களுக்கு தெரியுமா? தாயகத்து மக்களுக்கு தெரியுமா? காணாமல் ஆக்கப்பட்டு கண்ணீர் படித்து கொண்டு இன்றைக்கு இருக்கு ரோட்டிலே இருக்கும் வீதியிலே இருக்கும் மக்களுக்கு மக்களை ஏறெடுத்து பார்த்தார்களா? இல்லை புத்த பிக்குகளுடன் கைகோர்த்து படம் எடுக்கின்றார்கள். புத்த கோயில்களை புதிதாக கட்டுவதை நிறுத்த சொல்லுங்கள். தமிழர் பிரதேசத்தில் வடக்கு கிழக்கில் புத்த மயமாக்கப்படும் ஆலயங்களை நிப்பாட்ட சொல்லி சொல்லுங்கள். இதனால் தான் நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்தோம் சிடிசியின் முன்பாக. இன்று கருப்பு நாள். 76 ஆண்டுகளாக எங்களுடைய மக்கள் தொல்லொன்னா துயரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுக்கான விடுதலையும் விழிப்புணர்வும் கிடைக்கும் வரை சர்வதேசத்தை நோக்கி நாங்கள் அமைதியான முறையில் அறவழியில் எங்கள் போராட்டம் தொடரும். இவர்கள் சொன்னதற்காக கனடா தமிழர்களாகிய நாங்கள் அடங்கி போக மாட்டோம். நன்றி, வணக்கம். உடனடியா நீங்க எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. சிடிசி போர்ட், சிடிசி போர்ட், ரிசைன் நவ, சிடிசி போர்ட, ரிசைன் நவ. தொடர்ந்து ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்துக்கு எதிரான எங்களுடைய கண்டன போராட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. ஒன்றை மட்டும் இந்த இடத்திலே சிடிசிக்கும் சிடிசியினுடைய நிர்வாகத்துக்கும் கனடிய தமிழர்களின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாக சபையும் ராஜினாமா செய்கின்றவரை உங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற உங்களுடைய உத்தியோகபூர்வமாக முன்னெடுக்கப்படுகின்ற உள்ளரங்க வெளியரங்க அத்தனை நிகழ்வுகளுக்கும் கனடிய தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான
முற்றுகை போராட்டத்தை நடாத்துவோம். நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு 76 ஆண்டுகளிலே இடம்பெறாத அளவுக்கு இமாலய பிரகடனத்தின் மூடாக மாபெரும் துரோகத்தை இழைத்திருக்கின்றீர்கள். அதற்காக நீங்கள் பகிரங்கமாக உலகத் தமிழர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அத்தனை பேரும் இந்த நிர்வாகத்தை விட்டு விலக வேண்டும். அதுவரைக்கும் கனடிய தமிழர்கள் உங்களுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் உள்ளரங்க வெளியரங்க நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு நிச்சயம் எங்களுடைய முற்றுகை போராட்டம் இடம்பெறும். ஆகவே சிங்களத்துக்கு இணையாக சிங்களத்துக்கு துணை போகின்ற வகையிலே உங்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த இமாலய பிரகடனம் சார்ந்து எத்தனையோ செவிகள் ஊடாக உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றோம். ஆகவே இது சிங்களத்துக்கான இமாலய பிரகடனமே தவிர ஈழத்தமிழர்களுக்கானது அல்ல, ஈழத்தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமைக்கானது அல்ல, ஈழத்தமிழர்களுடைய தாயகம் தேசியம் தன்னாட்சி விட்டு கொடுக்க முடியாத இறைமை என்கின்ற அடிப்படையிலே சுதந்திரமாக இன மக்கள் வாழ்வதற்கான தீர்மானம் அல்ல இது. நீங்கள் சிங்கள அரசை காப்பாற்றுவதற்கும் உங்களை பொருளாதார ரீதியாக காப்பாற்றுவதற்குமான தீர்மானம். ஆகவே ஒட்டுமொத்தமான சிடிசியினுடைய நிர்வாக குழு ராஜினாமா செய்கின்றவரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் இடம்பெறும் என்பதை கூறி அடையாள இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்து அடுத்து இப்பொழுது சிங்களத்தினுடைய சுதந்திர நாள் கொண்டாட்டம் அங்கு இடம்பெற இருக்கின்றது. அதற்கான வாகன பேரணி இப்பொழுது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு எதிர்ப்புறமாக ஆகவே தயவு செய்து அனைவரும் நீங்கள் வலிமையாக காவல்துறையோடு ஒத்துழைத்து கனடிய சட்ட விழுமியங்களுக்கு உட்பட்டு எங்களுடைய இந்த வாகன பேரணியை நடாத்தி வாகன பேரணி அங்கு சிங்களத்தினுடைய சுதந்திர தினம் இடம்பெறுகின்ற 190 ரயில் சைடு ரோட் நோ ஜோக்கிலே அந்த மண்டபம் இருக்கிறது. ஆகவே அந்த மண்டபத்துக்கு எங்களுடைய வாகன பேரணி மூலம் எங்களுடைய எதிர்ப்பை பள்ளின மக்களுக்கு காட்டிவிட்டு அங்கு சென்று எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம். சிடிசி போர்ட் ரிசைன் நவ், சிடிசி டோன்ட் ஸ்பீக் ஃபார் அஸ், தமிழ்ஸ் ஆர் யுனைடெட் அகைன் சிடிசி, பாய்கோட் சிடிசி. நன்றி நன்றி. நான் இதை அப்படியே விட்டுட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். அந்த பெரிய வாகனத்துக்கு பின்பாக அந்த அந்த வாகனம் நிற்கும். அந்த வாகனத்துக்கு பின்னால் உங்களுடைய வாகனங்கள் தொலைவில் விட்டுருந்தா அந்த வாகனத்துக்கு பின்னால் கொண்டு வாங்க. இப்போ எத்தனை மணி? மூண்டா காலுக்கு இதை இதில் நிறைவு செய்து போட்டு வாகனத்தை நீங்கள் அந்த வாகனத்துக்கு பின்னால் கொண்டு வந்து அடிச்சிங்க. ரெண்டா சரி.